பொதுவாக எல்லாருமே தங்களோட முகத்தை அழகாக வச்சுக்கவே விரும்புவாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏகப்பட்ட க்ரீம்ஸ் வந்திருக்கு. அப்படிப்பட்ட க்ரீமில் பல நாடுகளில் என்னென்னமோ கலக்குறாங்க, இதெல்லாமா கலந்து க்ரீம் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. உலகில் பல நாடுகளில் இப்போது முகத்திற்கு பயன்படுத்த க்ரீமில் பாம்போட விஷத்தை மூலப்பொருளை வச்சு பயன்படுத்துகிறாங்களாம். பாம்பு விஷம் முகச்சுருக்கங்களை இலக்க செய்து இளமை தொற்றத்தை அழிக்குதாங்க. இறந்த எறும்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பாடி வாஷ், எண்ணெய் சருமம் உள்ள நிறைய பேர் இந்த எறும்பு பாடி வாஷ் மூலமாக வெற்றிகரமான முடிவுகளை பெற்றிருக்கிறாங்களாங்க. எறும்போட உடம்புல ஒரு அமிலம் இருக்குது, அது நம்மளோட சருமத்தோட இணைந்தோடனே எண்ணெய் தன்மையை குறைக்கிறதோட அதோட ஆற்றல் கூடுதல் ஊக்கத்தையும் இது தருதாங்க. நெற்றியோட கருப்பையிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பானம், இது பெரும்பாலும் ஜப்பான் மக்களால் தாங்க குடிக்கப்படுது. இந்த பானம் குடிக்கிறது ரெட்பூல் குடித்தா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அது மாதிரி தான் இது இருக்குமாங்க. இந்த பானம் இளைஞர்களை உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுங்கிறது ஜப்பான்காரங்களோட நம்பிக்கையாங்க. நமக்கெல்லாம் காக்கா வண்டியில் கக்கா போனாலே பிடிக்காது, ஆனால் இந்த ஜப்பான்காரவங்க பறவைகளோட எச்சத்தில் தான் ஃபேஸ் பேக் தயார் பண்ணி யூஸ் பண்ணுறாங்களாங்க. இதனை கெய்சா பெண்கள் தான் கடந்த காலத்தில் அடிக்கடி பயன்படுத்தியிருக்காங்களாம். இதை முகத்தில் பூசினோன்னே உண்மைக்குமே அற்புதமான முடிவுகளை தருதாங்க. பேர் மசாஜ் பண்ணுறதுக்காக நிறைய பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். நத்த மசாஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, நத்த மசாஜ் தோல் சுருக்கங்களையும் வறட்டு தோல் பிரச்சனைகளையும் மற்றும் வயதான தோல் பிரச்சனைகள் அனைத்தையுமே போக்க உதவுதாங்க. இந்த விஷயம் மருத்துவ ரீதியாகவே சரியாக பார்க்கப்படுதாங்க. அட்டைப்பூச்சியை வச்சு முகத்தில் கடிக்க வைப்பாங்களாம். கடித்த கொஞ்ச நேரத்திலே முகம் முழுவதுமே இரத்தமாக மாறுமாங்க. இந்த செயல்முறை சருமத்தை இறுக்கமாக்க உதவுதான். அட்டைப்பூச்சியில மருந்து பல வியாதிகளை குணப்படுத்த உதவுதாங்க. தோல் நோய்களை குணப்படுத்துவதில் ரொம்பவே பிரபலமாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.